ओम शांति। ओम शांति। इस संगम युग पर हम इंद्र संगम गतिल सर्वज्ञानी नमानि वरम ईश्वर ने कुरान दलन सभी यही चाहते हैं नमानि वर कि जो इधर तान गरम दैवी विद्रोह दुनिया की स्थापना होनी है देवी उसके जो दैवी संस्कार है உலகத்தின் வெப் ஸ்தாபனையாக பொழுது அதற்கான தெய்வீக சமஸ்காரம் நம்முள் தாரணையாக வேண்டும். சத்யுக் மே தோ தேவி சன்சார் ஹே சதா சபி இதைதான் நாம் விரும்புகிறோம். ஆபஸ் மே சத்யுகத்தில் தெய்வீக சமஸ்காரம் இருக்கிறது. அனைவரும் சுகமாக இருக்கிறார்கள். அனைவரும் சத்துவ பிரதானமாக இருக்கிறார்கள். அனுபவம் அப்படி சொல்கிறது. இந்த சமயத்திலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வாதாவரணம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வாயுமண்டலம் திவ்ய குணங்கள் நிறைந்து சத்துவப்பிரதானமாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் சத்துவ கர்மத்தின் மீது அதன் கவனம் கொடுத்தோம். இன்று இது இந்த விஷயத்தின் மேல் எனக்கு அனுபவமாகும். நம்மளோட கர்மத்தின் ஆதாரம் நம்மளோட ஸ்மிருதியும் விருத்தியும். ஸ்மிருதியும் விருத்தியும், விருத்தினா உள்ளுணர்வு, ரெண்டும் சரியா இருந்தா நம்மளோட பார்வை, நம்மளோட திருஷ்டியும், நம்மளோட கர்மம் கண்டிப்பா சத்துவாகத்தான் இருக்கும். இப்பொழுது உள்ளுக்குள்ள போனாலும் अनादि स्वरूप का दिन में कई बार और उसके साथ साथ बाबा की याद ये दो நாள்ல எவ்வளவு வேலை பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளோட அனாதி ஸ்வரூபம் அப்புறம் பாபாவோட நினைவு கூட கூடவே பயிற்சி பண்ணணும். இது மூலமா மனம் சாந்தி அடைகிறது, சந்துஷ்டம் அடைகிறது, திருப்தி அடைகிறது. பாபாவோட மிகவும் அருக அமையில இருக்க வேண்டும். टॉपिक होता है और विचार सागर मंथन करना है पर अपना जो अभ्यास है वो तो हमें कंटिन्यू करना है। अनादि स्वरूप का अभ्यास है, बाबा की याद है, प्रातः काल जो मुरली सुनते हैं उसमें से बाबा के कई महावाक्य जो काले लोग उल्लेख कर रहे हैं अगर हमने नरेय महावाक्यங்கள் நமக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அதனால நம்மளோட நினைவு, திருஷ்டி மற்றும் உள்ளுணர்வு வந்து சத்துவ பிரதானமா வச்சிருக்கிறதுக்கு அந்தர் நீ ஜாத்தியா கியூக்கி ஹம் ரஜோ கோ மிக்ஸ் நீ ஹோனே தேனா சாஹதே ஹம் சத்துவ மே ஹி ரஹனா சாஹதே तो जितना जितना कर्म हमेशा शरीर कर्म इंद्रियों से होता है எவ்வளவு எவ்வளவு சரீரத்தின் மூலமாக கர்ம கர்மங்கள் நடக்கிறதோ பிரகிருதி கா அன்ஷ சரீரம்னா என்ன? ஐந்து தத்துவங்களால் ஆனது. ஷரீர் தோ பிரகிருதி சே பன்தா ஹை ஆத்மா மே சரீரம்ன்றதும் இயற்கையினால் ஆனது இல்லையா? ஐந்து தத்துவங்கள் தான். எப்படி ஆத்மாக்கள் அஞ்சு தத்துவம் இருக்கோ, ஆத்மாக்கள் வந்து அஞ்சு தத்துவங்கள் கிடைக்குதோ அதே போல बनाए रखने के लिए हमको अपनी स्मृति वृत्ति दृष्टि पर बहुत ध्यान देना होता है, साथ साथ वाणी पर भी क्या बोल रहे हैं हम। நினைவு, ஸ்மிருதி, உள்ளுணர்வு இதுல வந்து கவனம் கொடுக்க வேண்டியது, கூடவே வார்த்தைகள் மீது கவனம் கொடுக்க வேண்டியது. கண்டிப்பா கேட்கணும், கேட்டுட்டு எங்க போகணும். கேக்குறது எல்லாமே நினைவுக்கு கொண்டு போயிடுறோமா இல்லையே? மந்தனம் பண்ணாதான் நினைவாக்கு போகுது. இன்று நாம் கவனம் கொடுப்போம் சத்தோ பிரகிருதி.
பாபா சொல்றாரு சொல்றது போங்க, சபஹரி மோட்சம் ஹோகா, சத்தியத்துல இந்த ஐந்து தத்துவங்களும் உங்களுக்கு சேவாதாரியா இருக்கும். ஏ ghat par pani piyenge, சிங்கமும் ஆடும் ஒரே கரையோரமா தண்ணி குடிக்கும். இயற்கை வந்து சுத்தமா இருக்கும். காலையில இந்த பறவைகள் தான் நம்ம இருப்போம். பாபா பகத் வர்ணன் கர்த்தே ஹேன் பிரகிருதி கே பாரே மே. இதே போல பச்சே ஜேசே ஆப் ஹோ, இதே போல இயற்கை உங்களுக்கு உதவி செய்யும். எப்படி நீங்களும் அதே போல சத்து பந்தே ஹேன் ஸ்ரேஷ்ட கர்ம் கர்த்தே ஹேன் उतना प्रकृति भी एकदम सतो सुखदाई. நாம வந்து சத்தவா இருக்கோம், சிரேஷ்ட கர்மங்கள் செய்யறோம் அப்படின்னா, அதே போல இயற்கையும் வந்து சிரேஷ்டமா சத்தவாக சுகம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். சங்கம் யுகத்துல இந்த அனுபவம் ஆகுதா? हमारा प्रकृति हमको सहयोग देगी संगम युग पर भी. இப்படி இது வந்து சதோ பிரகிருதி, சதோவான பிரகிருதி. சத்தியத்துல இயற்கை வந்து நமக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குது? காய்கறி பழங்கள் எல்லாமே இயற்கையில இருந்தா கிடைக்கும் இல்லையா? இயற்கை வந்து நமக்கு சேவை பண்ணுது. எவ்வளவு நடக்குதோ பிரச்சனைங்க, ஆனா நமக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும். சிரேஷ்ட கர்மத்துக்கும் பிரகிருதிக்கும் தொடர்பு இருக்கிறது. तो प्रकृति भी न केवल सतोगुणी बनती जाएगी, पर मेरा संबंध जो है वो प्रकृति के साथ बहुत सतो रूप में रहेगा. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த நினைவில் இருக்கிறோமோ இயற்கையும் சத்துவகுணம் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட சம்பந்தம் இயற்கையோட ரொம்ப நல்லா ஆகிட்டே இருக்கும். சமயப்படி எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையோ அது கிடைக்கும். உங்களோட நினைவு उसका भी दिन में अभ्यास करते रहना है. अभ्यास तो मैं बाबा की याद का भी करना ही है, क्योंकि याद से सतो प्रधान बनेंगे ना. ये तो हम लोग समझ ज्ञान की गहराई में जाने के लिए भिन्न भिन्न तरह के टॉपिक लेते हैं, उस पर अटेंशन रहे, परंतु நாம வெவ்வேறு டாபிக் எடுக்கிறோம், அதுல கவனம் இருக்கணும். அதுல கண்டினியூஸா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதனால இந்த நம்ம கர்மேந்திரியங்களும் இயற்கை தான், அதுவும் பஞ்ச தத்துவங்களால் ஆனது. அதோட நம்மளோட சம்பந்தம் எப்படி இருக்கிறது அதை பார்க்கணும். நம்மளோட ஐந்து தத்துவங்கள் அந்த பயிற்சியால இயற்கையும் ஐந்து தத்துவங்களால நிரப்பி வைப்போம். ஓம் சாந்தி.